ஹலோ வீவர்ஸ், ஹாப்பி நியூ இயர். இன்றைக்கி நாங்கள் நியூ இயர் செலிப்ரேஷன் பார்க்குறதுக்காகவும் மெல்பர்ன் ஃபயர் ஒர்க்ஸ் பார்க்குறதுக்காகவும் மெல்பர்ன் சிட்டிக்கு போயிட்டுருக்கோம். ஸோ மெட்ரோ ட்ரெயின் எடுத்து அங்கேருந்து நாங்கள் ஃபிளண்டர் ஸ்டேஷனில் இறங்கிட்டு அங்கே ஃபெடரேஷன் ஸ்கொயர் அப்படின்ற ஒரு இடத்துல நடக்கிற ஃபயர் ஒர்க்ஸ் பார்த்துட்டு திருப்பி அதே மாதிரி ஃபிளண்டர் ஸ்டேஷன் ட்ரெயின் எடுத்து வீட்டுக்கு வர்றதா பிளான். ஸோ நேராக வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டுருக்கோம். இப்போ ட்ரெயின் வந்துருச்சு. ஸோ ஃபிளண்டர் ஸ்டேஷன் வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து இறங்கியாச்சு. பார்த்தா க்ரௌட் இல்லாத மாதிரி இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் வந்து பயங்கர க்ரௌடு வந்தாங்க. இப்படியே ஸ்டேர்ஸில் கீழே இறங்கிட்டு யாரார் இவர் ஓரமாக நடக்க ஆரம்பிச்சிட்டோம். ரெஸ்டாரண்ட்டில் வந்து டேபிள் ரிசர்வ் பண்ணியிருந்தோம் டின்னர் சாப்பிட்றதுக்காக. சைடில் ஒரு போட்டில் வந்து நியூ இயர் பார்ட்டி ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. பார்த்து நல்லா செலிப்ரேஷன் நடந்துகிட்டு இருந்தது. பாட்டு டான்ஸுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் நின்று பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. நாங்களும் அப்படியே பார்த்துக்கிட்டே போனோம். யாரார் இவர் அப்படியே பார்த்து ரசிச்சுக்கிட்டே கீழே ஃபெரியில் போகிறவங்களெல்லாம் பார்த்துக்கிட்டே அப்படியே பிரிட்ஜு தாண்டி அந்த பக்கம் போனோம். ஏன்னா ரெஸ்டாரண்ட் வந்து அந்த சைடு புக் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சது. பார்த்தா நியூ இயர் ஃபெஸ்டிவலுடைய செலிப்ரேஷன்லாம் நல்லா போயிட்டுருந்தது. கீழெல்லாம் நிறைய பேர் எதோ ஷோலாம் காமிச்சிக்கிட்டு இருந்தாங்க. உட்காந்து எல்லோரும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. நான் வந்து ரெஸ்டாரண்ட்டுக்காக நாங்கள் எல்லாம் எங்கள் ஃபேமிலியோடு போயிட்டுருந்தோம். அப்படி கீழே நடக்கிறதெல்லாம் என்னென்னதுன்னு பார்த்துக்கிட்டே போனோம். ஒருத்தர் மேஜிக் ஷோ காமிச்சிக்கிட்டு இருந்தார். அதை நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. சைடில் ஃபுல்லாக ரெஸ்டாரண்ட்ஸு, எல்லாமே பயங்கர ரஷ்ஷாக இருந்தது. பயங்கரமாக டெக்கரேட்டும் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது எல்லாமே பார்க்குறதுக்கு. கீழே உட்காந்து நிறைய பேர் வந்து போர்ட்ரேட் ட்ராயிங் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ குரூப் குரூப்பாக ஃபேமிலி உட்காந்து அவங்கள வந்து ட்ரா பண்ணி வாங்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் வர வேண்டிய ரெஸ்டாரண்ட் வந்துருச்சு. ஸோ நாங்கள் புக் பண்ணியிருந்ததுனால ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு. ஃபுட்டு ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். வெளியே வந்தோம். யாரார் இவர் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்போயே மணி 8 ஆயிடுச்சு. சரி ஓகே, நம்ம மேலே நேஷ்னல் ஆர்ட்ஸ் சென்டர் ஃபஸ்ட் ஃப்ளோரில் போயிட்டு அங்கேருந்து வந்து ஃபயர் ஒர்க்ஸ் பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு மேலே போய் நின்றுக்கிட்டு இருந்தோம். ஃபயர் ஒர்க்ஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எப்படின்னா வந்து 9 PM நைட்டு அண்ட் 12 o'clock மிட் நைட் அப்படி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ வந்து நாங்கள் வந்து 9 PM ஷார்ப்பாக வந்து மேலே வந்து நின்றுக்கிட்டோம். எங்களை மாதிரி நிறைய பேர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. 9 o'clock ஃபயர் ஒர்க்ஸ் வந்து குழந்தைங்க வச்சுருக்க ஃபேமிலியோடு இருக்கவங்க சீக்கிரமாக பார்த்துட்டு சேஃபாக வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு. ஆனால் என்னென்ன அது வந்து அன்னைக்கு நடக்கலை. பக்கத்தில் டாக்லேண்ட்ஸில் தான் நடந்தது. அதுக்கப்புறம் வந்து க்ரௌடெல்லாம் மூவ் ஆக ஆரம்பித்தாங்க. சரி, நாங்களும் அப்படியே மூவ் பண்ணி ஃபெடரேஷன் ஸ்கொயரில் போய்ட்டு வெயிட் பண்ணுவோம். நம்ம அங்கேருந்து ஃபயர் ஒர்க்ஸ் ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஃபிளண்டர் ஸ்டேஷன் வந்து அப்படியே வீட்டுக்கு கிளம்பி வந்துடலான்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி எல்லா க்ரௌடு ஃபுல்லாக மூவ் ஆக ஆரம்பித்தோடனே நாங்களும் அவங்க கூடயே மூவ் ஆக ஆரம்பித்தோம். அப்படியே மூவ் பண்ணி வந்து ஒரு இடத்துக்கு வரும்போது பார்த்தா நம்ம இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஒரு குரூப் வந்து நல்லா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தாங்க. ஹிந்தி சாங் போயிட்டு இருந்தது. சரி, நின்று பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு நிறைய பேர் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. நம்மளும் ஒரு சின்னதாக ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டோம். லெவன் 11:30 ஆயிடுச்சு. செம்ம குளிர், 11 degrees. ஆனாலும் வந்து இவ்வளோ பேர் வந்து ரொம்ப எந்துவாக பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த சைடில் வந்து ஒரு பெரிய ஹோட்டலு, அதில் வந்து டிஜே அரேஞ்ச் பண்ணி பயங்கர டான்ஸு பாட்டுன்னு ரொம்ப போயிட்டு இருந்தது. நாங்கள் அப்படியே மூவ் பண்ணிட்டு வந்து அப்படியே தமிழ் ஃபேமிலியெலாம் நின்றுட்டுருந்தாங்க. அவங்களும் நின்றுட்டோம். Oh, 30 seconds.
நல்லா என்ஜாய் பண்ணோம். எல்லாரும் எல்லாருக்கும் எந்த பாகுபாடும் இல்லாத விஷ் பண்ணாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம ஆஸ்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.